வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வின் ஊடாக. இன்று நவம்பர் மாதம் 11 தேதி 2021 வியாழக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்விற்கு செல்லலாம். அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்பு செய்திகளை பார்வையாக பார்க்கலாம். அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது, போராட்டங்களால் நாட்டை மீண்டும் முடக்க நேரிடலாம், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு என்றவாறாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இதேவேளை வலம்புரை பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாகவும் அமைந்திருக்கின்றது, போராட்டங்கள் ஊர்வலங்களால் நாடு மீண்டும் முடக்கப்படலாம், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எச்சரிக்கை என்றவாறாக வலம்புரை பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இதேவேளை உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது, ஈஸ்டர் குண்டு தாக்குதலை புலிகள் மீது சுமத்த சூழ்ச்சி, மனுஷன் ஆணையக்கார எம்பி நாடாளுமன்றத்தில் பரபரப்பு தகவல் என்றவாறாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இதேவேளை திருக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு, பிரதமர் நிதியமைச்சர் கல்வியமைச்சர் ஆசிரியர் சங்கங்களின் சந்திப்பில் 3000 கோடி ரூபாய் மேலதிகமாக ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை என்றவாறாக அந்த தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி ஒன்றைக்கு வந்து பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் போராட்டங்களால் நாட்டை முடக்க நேரிடலாம், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டு என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நாட்டின் எதிர்காலத்திற்காக சரியானவற்றிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதை விடுத்து அனைத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்கட்சியினரின் மனோபாவத்தை தான் எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நாடு திறக்கப்பட்டு புதிய புதுமைப்படுத்தலின் கீழ் அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் போராட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் காரணமாக மீண்டும் ஒரு கோவிட் தொற்று பரவல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் நாட்டை மீண்டும் ஒரு முறை முடக்க நேரிடலாம். இதனால் பொதுமக்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் எதிர்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். உலக விஞ்ஞான தினத்தையொட்டி இலங்கையில் தேசிய விஞ்ஞான தினம் மற்றும் விஞ்ஞான வாரத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனது பதவிக்காலத்தில் 2 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த காலப்பகுதியில் கோவிட் தொற்று பரவலிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கான பாரிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டது. அன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இன்றைய எதிர்கட்சியினர் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். 5 வருட கால ஆட்சியின் போது ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் பலவீனங்கள் காரணமாகவே அவர்களுக்கு பதிலாக என்னை இந்த நாட்டு மக்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். இருப்பினும் எந்த ஒரு அதிகார பலமும் இருக்காது இருந்தவர்கள் போலவே இன்றைய எதிர்கட்சியினர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறையை மாற்றுவதை எதிர்காலத்திற்கான தற்கால தேவையாக காணப்படுகின்றது. தற்கால உலகின் அனைத்து துறைகளிலும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஆளுகை காணப்படுகின்றது. புதிய தொழில்நுட்ப அறிவின்றி எமது எதிர்கால சந்ததியினர் இந்த உலகத்துடன் முன்னோக்கி செல்ல முடியாது. அதனை புரிந்து கொண்டு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய எதிர்கால சந்ததியினருக்காக கல்வி மாற்றங்களை செய்வது அவசர தேவையாக காணப்படுகின்றது என்றவாறாக அந்த பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. நாட்டில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் காரணமாக நாட்டை மீண்டும் ஒரு முறை முடக்க நேரிடலாம் என்றவாறாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சியினர் தற்பொழுது போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்றவாறாக ஜனாதிபதி நேற்றைய தினம் உலக விஞ்ஞான தினத்தையொட்டி இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். கொரோனா தாக்கம் தற்பொழுது மீண்டும் ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தானது அமைந்திருக்கின்றது. அதாவது போராட்டங்கள் காரணமாக மீண்டும் ஒரு கோவிட் தொற்று பரவல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதன் காரணமாக மேலும் ஒரு முடக்கம் ஏற்படும். இதனால் பொருளாதாரம் மக்கள் மீது பல வரிச்சுமைகள் சுமத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது. மக்கள் இதனால் பல பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றவாறாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைகின்றது, அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு, பிரதமர் நிதியமைச்சர் கல்வியமைச்சர் ஆசிரியர் சங்கங்களின் சந்திப்பில் மேலதிகமாக 3000 கோடி நிதி ஒதுக்கிட முடிவு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நேற்றைய தினம் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. பிரதமர் நிதியமைச்சர் கல்வியமைச்சர் மற்றும் அதிபர் ஆசிரியர் சங்கங்களுக்கு இடையிலான சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போதுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. கல்விக்காக 7.5% ஒதுக்குவதற்கு
நேற்று தினம் முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அமைச்சரவை உபக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளில் குறிப்பிட்டுள்ள சம்பளத் தொகையை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வழங்குவதற்கு நிதியமைச்சர் வசூல் ராஜபக்ஷ உறுதியளித்திருக்கின்றார். இதன்படி வெள்ளிக்கிழமை முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்காக 30 பில்லியன் ரூபாவை அதாவது 3000 கோடி ரூபாவை ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நிதியமைச்சர் பசூல் ராஜபக்ஷ கூறியதாக ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்றைய தினம் இந்த சிறப்பு கூட்டமானது இடம்பெற்றிருக்கின்றது. பிரதமர், நிதியமைச்சர், கல்வியமைச்சர் ஆகியோருக்கும் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது நிதியமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த கலந்துரையாடலில் ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க, இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் உள்ளிட்ட அதிபர் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டணியினரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலில் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் நிதியமைச்சர் தனது தீர்மானம் குறித்து அறிவித்திருக்கின்றார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஜோசப் ஸ்டாலின் அதாவது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தொழிலிடுகையில், அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து 118 நாட்களாக போராட்டங்களை நடத்தி கோரிக்கைகளை முன்வைத்தனர். இப்போது அரசாங்கம் கலந்துரையாடி அமைச்சரவை உபக்குழுவின் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை ஒரே தடவையில் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சுபோதினி குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இதன்படி எமது போராட்டங்களை கைவிடுவது தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை. இந்நிலையில் இன்றைய கலந்துரையாடலில் தீர்வு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது வாக்குறுதியாகவே இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் தீர்வை எதிர்பார்த்துள்ளோம். இதன்படி ஆசிரியர் சங்கங்களுடன் கலந்துரையாடியே நாங்கள் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்போம். இதேவேளை ஆசிரியர் சபை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க கூறுகையில், நிதியமைச்சரின் தீர்மானத்திற்கு நாங்கள் இணங்கினாலும் சுபோதினி குழுவின் பரிந்துரையை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து எமது செயற்பாடுகள் இடம்பெறும் என தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு என்றவாறாக தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட குழு கூட்டம் அந்த இடம்பெற்றிருக்கின்றது. நிதியமைச்சர் மற்றும் பிரதமர் மற்றும் கல்வியமைச்சர் அதிபர் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கல்விக்கு 7.5% ஒதுக்குவதாகவும் மேலதிகமாக 3000 கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்குவதாகவும் நிதியமைச்சர் பசூல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் உறுதியளித்திருக்கின்றார் என்ற விடயம் இங்கே பிரதான இடம் பிடித்தோர் செய்தியாக காணப்படுகின்றது. அந்த வகையில் 118 நாட்களாக அதிபர் ஆசிரியர் சங்கத்தினர் தொடர் போராட்டங்களை வடிவங்களை மாற்றி அவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த நேற்றைய தினம் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள பிரச்சனைக்கு தீர்வு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உதயம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இன்று அமைந்திருக்கிறது. ஈஸ்டர் கொண்டு தாக்குதலை புலிகள் மீது சுமத்த சூழ்ச்சி, மனுஷன் ஆணையக்கார எம்பி நாடாளுமன்றத்தில் பரபரப்பு தகவல் என்றவாறாக மேல்முறை செய்தி காணப்படுகின்றது. அரசு தரப்பினர் ஈஸ்டர் தாக்குதலை விடுதலை புலிகள் மீது சுமத்துவதற்காக திட்டமிட்ட சூழ்ச்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷன் ஆணையக்கார நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் ஆளும் தரப்பு உறுப்பினரும் கோஃபா குழு தலைவருமான கலாநிதி திசா விசாரண முன்வைத்த அரச கணக்குகள் பற்றிய குழுவின் அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு பிரேரணையில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த சில தினங்களுக்கு முன்னர் பனாத்தாவில் பகுதியில் 2 போலீசார் கொலை செய்யப்பட்ட வேளையில் அவர்களை கொலை செய்தது யார் என ஆராய முயற்சித்த போது அதனை விடுதலை புலிகளின் மேல் சுமத்தினார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் முக்கியமான 42 வழக்குகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு நெருக்கடி, பிணைமுறி ஊழல்கள் என்பவற்றை கூறி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு மத்திய வங்கி ஊழல்வாதிகளையோ அல்லது ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளையோ பிடிக்க முடியவில்லை. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியும் அதற்கு பதில் தெரிவிக்கவில்லை. பொதுமக்கள் ஜனாதிபதியிடமும் பாதுகாப்பு அமைச்சரிடமும் கேள்வி எழுப்பியும் அவர்கள் உறுதியான பதில் கூறவில்லை. சாரா என்ற பெண்ணங்கே என நாம் சபையில் கேள்வி எழுப்பிய வேளை அவரது மரபணுவை பெற்றுக்கொண்டு அவர் இறந்துவிட்டார் என நிரூபிக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டன. சாரா என்ற பெண் இன்றும் இராணுவ முகாமில் உள்ளாரா அல்லது
கொலை செய்யப்பட்டுள்ளாரா அல்லது இந்தியாவிற்கு தப்பி செல்ல விட்டீர்களா என்ற உண்மையை எமக்கு தெரிவிக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் இவற்றை மூடி மறைக்கின்றது? அது மட்டுமல்லாமல் சக்ரானின் மனைவியின் வாக்குமூலத்தில் உள்ள தகவல்களை ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரது வீட்டுக்கு சென்ற புலனாய்வு அதிகாரியார் உண்மைகள் வெளிவந்துவிடும் என்ற அச்சத்தில் சகலரும் அச்சமடைகின்றனர். தேசிய பாதுகாப்பு நெருக்கடிகளை தீர்க்க ஆட்சிக்கு வந்தவர்கள் உண்மையில் என்ன நடந்தது என கூறுங்கள். இது குறித்த கேள்வி எழுப்பும் வேளையில் எம்மை அடக்காது உண்மை என்ன என்பதை கூற வேண்டும் என்று மனுஷன் ஆணையக்கார எம்பி நேற்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பர்ஷன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் மூடி மறக்க முயற்சிப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டுகளை விடுதலை புலிகள் மீது சுமத்துவதற்கு முற்படுவதாகவும் மனுஷன் ஆணையக்கார எம்பி ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாமிழ நடப்பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் வடக்கு கிழக்கு ஆயர்கள் சுவிஸ் தூதுவருடன் சந்திப்பு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு ஆயர்களுடன் இலங்கை மற்றும் மாலத்தீவிக்கான சுவிட்சர்லாந்தின் தூதுவர் டொமினிக் பார்க்லர் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை நேற்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நேற்று நண்பகல் உலங்குவானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் வந்தடைந்த சுவிட்சர்லாந்து தூதுவர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்தில் வடக்கு கிழக்கு ஆயர்களை சந்தித்து பேசியுள்ளார். அந்த வகையில் இந்த சந்திப்பில் சமகால நிலைமைகள் தொடர்பில் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஆராயப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சந்திப்பில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாச மாண்டகை, மன்னார் ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, திருகோணமலை ஆயர் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை ஆகியோர் பங்கேற்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு ஆயர்களை சுவிஸ் தூதுவர் நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றார். யாழ் ஆயர் இல்லத்தில் மூன்று ஆயர்களை நேற்றைய தினம் சந்தித்து சமகால நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் பிரதமர் சபையில் அறிவிப்பு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உறுதியளித்திருக்கின்றார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது பாராளுமன்றத்தில் நேற்று சிறப்பு உரையொன்றை நிகழ்த்தும் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையின் காரணமாக எமது நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை அந்த நடவடிக்கைக்கு உங்களது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம். சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சீரற்ற காலநிலை குறித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது தொடர்பிலும் அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சேவினால் சபையில் அறிக்கையொன்று முன்வைக்கப்படுவாராக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வடக்கின் பாடசாலைகள் இன்று முதல் வடமைக்கு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளின் செயற்பாடுகளும் இன்று வியாழக்கிழமை தொடக்கம் வழமை போல் நடைபெறும் என்று வடக்கு மாகாண கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. தொடர் மழையால் நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தின் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. அந்த வகையில் பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று வடக்கின் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. இவ்வாறாக மூடப்பட்டிருந்த நிலையில் தான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் மாவட்ட பாடசாலைகளுக்கும் சிறப்பு விடுமுறை கடந்த இரண்டு நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று வியாழக்கிழமை தொடக்கம் அனைத்து பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் வழமை போல் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. வடக்கிற்கான வடக்கு மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்றைய தினம் முதல் பாடசாலைகள் மீண்டும் வழமைக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த மக்கள் முதலீடு செய்ய அழைப்பு வடக்கு ஆளுநர் சொல்கின்றார் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. புலம்பெயர்ந்த மக்கள் வடமாகாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான விருப்பத்தை கொண்டிருந்தால் அதனால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் பத்திரிகை ஆசிரியர்களை
நேற்று சந்தித்த போது இது தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். வடபகுதி மக்கள் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கும் எந்த வேளையிலும் தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், வடபகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ளவர்கள் மாவட்ட செயலகங்களில் உள்ள அலுவலகங்கள் மூலமாகவும் தமது பிரச்சனைகளை தெரியப்படுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். காணி பிரச்சனை, காணி சுவீகரிப்பு போன்ற பிரச்சனைகள் குறித்தும் தான் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக வடக்கில் உள்ள மாவட்டங்களுக்கு தான் கிரமமாக விஜயம் செய்ய இருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. புலம்பெயர்ந்த மக்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு அழைக்கப்படுகின்ற நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளிகளை பின்பற்றி உள்வீதியில் வழமையாக வெளிவீதியில் இடம்பெறக்கூடிய சூரசம்கார நிகழ்வானது நேற்றைய தினம் உள்வீதியிலேயே இடம்பெற்றிருக்கின்றது என்பது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் சூரசங்கார நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்ற போது என்றவாறான இந்த புகைப்படத்துடன் கூடிய இந்த வீழநாடு பத்திரிகையில் இந்த இடம் எடுத்திருக்கிறது. புகைப்படத்துடன் கூடியதான இந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது சூரசம்கார நிகழ்வு சிறப்பாக உள்வீதியிலேயே இந்த சூரசம்கார நிகழ்வு இடம்பெற்றிருந்தது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் உண்மை நோக்கம் என்பன உண்மை நோக்கம் என்ற மக்களை இணைப்பதற்கல்ல பிரிக்கவே உதவும் என்கின்றார் அன்றகுமார் திசா நாயக் எம்பி என்பவராக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. புதிய அரசியல் அமைப்பிற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் ஒரே நாடு ஒரே சட்டத்திற்கான சட்டவரைவை நீதியமைச்சர் தயாரித்துள்ள நிலையிலும் ஜனாதிபதியினால் ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் செயலணி அமைக்கப்பட்டதன் உண்மையான நோக்கம் என்ன என்று ஜேவிபி தலைவர் அன்றகுமார் திசா நாயக் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேவேளை இந்த குழுவின் நியமனங்களை பார்க்கும்போது மக்களை ஒன்றிணைப்பதை விடுத்து மக்களை பிரிக்கும் பக்கத்திற்கு அந்த செயலணி கொண்டு செல்லும் நிலைமையை காணப்படுவதாகவும் அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்பி உரையாற்றிய போது அனுரகுமார் திசா நாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற துணைப்பொருளை பயன்படுத்தப்பட்டது. இது தொடர்பில் தேர்தல் மேடைகளில் அடிக்கடி இது தொடர்பில் கூறப்பட்டது. இதன்படி நாட்டில் அனைத்து மக்களையும் ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதாகவும் சட்டம் அனைவருக்கும் சமனாகும் என்றும் மக்களிடையே எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதே போன்று 20வது திருத்தம் நிறைவேற்றப்படும் போது புதிய அரசியலமைப்பு முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதியின் 2வது ஆண்டு நிறைவிற்கு முன்னர் அது முன்வைக்கப்படும் எனவும் கூறப்பட்டது. ஆனால் மக்களிடையே அதன் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைந்ததுடன் சமூகத்திற்கு விமர்சனங்கள் எழுந்தன. இது தொடர்பில் பிரதமர் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பு வரவிற்காக ஜனாதிபதி அல்லது அரசாங்கத்தினால் குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் அதன் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் யார் என்றும் அவர்களினால் அது தொடர்பான வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதா என்றும் கேள்விகளை எழுப்புகின்றேன். அத்துடன் நீதியமைச்சரினால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான சட்டவரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதா என்றும் அது என்ன நிலைமையில் இருக்கின்றது என்றும் கேட்கின்றேன். இது தொடர்பில் வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சரும் கூறியிருந்தார். இந்நிலையில் புதிய அரசியலமைப்பு வரைவுக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகையில் நாட்டில் ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் கொள்கைக்கு அமைய சட்டவரைவு தயாரிக்கப்பட்டிருக்கையிலும் ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அந்த செயலணியின் தலைவர் உறுப்பினர்களை நியமிக்கும் போது பின்பற்றப்பட்ட முறைமை என்ன? அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரின் நம்பிக்கையை கொண்டவராக இருக்க வேண்டும். அதன்படி அதன் உறுப்பினர்கள் தலைவர் நியமனத்தில் பின்பற்றப்பட்ட முறை என்ன? இல்லாவிட்டால் ஏதேனும் இனத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா, ஏதேனும் இனப்பிரிவினருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயற்பாடா? கடந்த காலங்களில் இனவாதம் உள்ளிட்டவற்றில் சந்தேகத்தை அதிகரித்த நபரை இவ்வாறான குழுவில் நியமித்தமையின் எதிர்பார்ப்பு என்ன? இது தொடர்பில் பிரதமரின் பதிலை எதிர்பார்க்கின்றேன். அடுத்தவர்களின் உரிமைகளை குறைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிய குழுக்களை இவ்வாறான பொது நடவடிக்கைகளில் நியமிக்கும் போது எங்களுக்கு தெரிவதை விடவும் வேறு ஏதேனும் முறைமை உள்ளதா என்று கேட்கின்றேன். இதேவேளை ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான அமைக்கப்பட்டுள்ள செயலணிக்கு இணங்கவில்லை என்றும் அவர் பதவி விலகுவதற்கான கடிதத்தை ஜனாதிபதியிடம் நீதியமைச்சர் ஒப்படைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் அது பற்றி கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அப்போது கூறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி செயலடி விடயத்தில் நீதியமைச்சருக்கே சரியான புரிந்துணர்வு இல்லை என்பதை தெரிகின்றது. ஊடகங்களில் இது தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் இதனை நிராகரிக்கவும் இல்லை. இதேவேளை சட்டம் ஒழுங்கு தொடர்பில் போலீஸ் அமைச்சருக்காவது இது தொடர்பில் தெளிவு இருக்கின்றதா?
இது பாரதூரமான ஒரு பிரச்சனையாகும். இந்த செயலணியானது மக்களை ஒன்றிணைக்கும் பக்கத்தில் அல்லாது மக்களை பிரிக்கும் பக்கத்திற்கு செல்வதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் பிரதமர் பக்கத்தில் தெளிவுபடுத்தல் என்றே எதிர்பார்க்கின்றேன். அவ்வாறு தெளிவுபடுத்தாவிட்டால் நான் கூறிய நிலைப்பாட்டில் இருப்பதாகவே எதிர்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன்போது பதிலளித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சே புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அரசாங்கம் தனது கொள்கை அறிக்கையில் உறுதியளித்தபடி புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கு அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு இவ்வாண்டு இறுதிக்குள் தனது இறுதி வரைவை சமர்ப்பிக்கும் எனவும், ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா, ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன, ஜனாதிபதி சட்டத்தரணி நவீன் மாரப்பன, பேராசிரியர் நசீமா அகமதீன், கலாநிதி எஸ் சர்வேஸ்வரன் மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் அடங்குகின்றனர் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அன்றகுமார திசாநாயக்கு பதிலளித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் உண்மை நோக்கம் மக்களை இணைப்பதற்காகவா பிரிப்பதற்காகவா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கீழ நாடு பத்திரிகையினுடைய செய்தியாக அந்த செய்தி காணப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாம் பலமொழி பத்திரிகையின் செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயல் அணியில் மூன்று தமிழ் உறுப்பினர்கள் நியமனம், அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயல் அணிக்கு மூன்று தமிழ் உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பின் அடிப்படையில் இதற்கு மூன்று உறுப்பினர்களாக ஞானசார தேர்தல் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற குழுவின் உறுப்பினர்களாக மூன்று பேர் இடம் பிடித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் சக்கரலிங்கம் சக்கரவர்த்தி கருணாகரன், ஜோகேஸ்வரி பற்குணராஜா மற்றும் ஐயம்பிள்ளை தியானந்தராஜா ஆகியோர் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செயலணியின் அங்கத்துவ அமைப்பு மற்றும் விடய நிர்ணயம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பிரதிநிதித்துவங்களை கருத்திற்கொண்டு இந்த நியமனம் இடம்பெற்றுள்ளதாக கொடுத்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செயலணிக்கு மூன்று உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு நேற்று அறிவித்த வர்த்தமானி அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. ஞானசார தேர்தல் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செயலணியில் தமிழ் பிரதிநிதிகள் இடம்பெறாத ஒரு நிலைமை காணப்பட்டது. இதற்கு பல்வேறு வகையிலிருந்தும் எதிர்ப்புகள் வெளியாக இருந்த நிலையில் தற்பொழுது மூன்று பிரதிநிதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பற்குணராஜா உள்ளிட்ட மூன்று பேர் இந்த ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் ஜனாதிபதியின் செயலாளரால் அறிக்கை வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியில் மூன்று தமிழ் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சீரற்ற காலநிலை காரணமாக 25 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுவரை என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கடந்த அக்டோபர் 29 முதல் நேற்று மாலை 5:30 வரை 25 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த அனர்த்தங்கள் காரணமாக மேலும் ஏழு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். 17 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 145 பிரதேச செயலகங்களில் உள்ள 60,264 குடும்பங்களைச் சேர்ந்த 212,060 பேர் இதன் மூலம் இந்த காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 25 பேர் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கொரோனா தொற்று காரணமாக நேற்று முன்தினம் மேலும் 16 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திட்டக்கலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,908 அதிகரித்திருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கில் தொடரும் மழை தொடரும் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் மழை காலநிலை என்பது தொடரும் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 36 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர் பலத்த மழை வீழ்ச்சியும் மடத்திய அளத்திற்கு 40.50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த விதத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் மேலும்
தொடர்ச்சியாக மழை என்பது தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடும் காற்றுடன் மழை வீழ்ச்சியானது பதிவாகும் என்று வளிமண்டல வெயில் திணைக்களமானது அறிவித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு நிலவரங்கள் தொடர்பில் பிரதம ஆசிரியர்களுடன் வடக்கு ஆளுநர் சந்திப்பு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் பிரதம ஆசிரியர்களுடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா முக்கிய சந்திப்பு ஒன்றை நேற்றைய தினம் இடம்பெற நடத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பானது இடம்பெற்றிருக்கின்றது. அனைத்து பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களையும் சந்தித்து வடக்கின் ஆளுநர் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இன்றைய தினம் பாடசாலைகள் நடத்துவது என்பது முடிவுகள் இன்று பாடசாலைகள் நடத்துவது என்பது தொடர்பில் அவர் அறிவித்திருக்கின்றார். மேலும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அழைப்பு விடுப்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது வடக்கின் தற்போதைய நிலவரங்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. மக்கள் ஆதரவளிக்காவிட்டால் மீண்டும் பயண கட்டுப்பாடு சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அமைப்புல சுட்டிக்காட்டு என்றவாறாக மேலும் செய்தி காணப்படுகின்றது. பொதுமக்கள் ஆதரவளிக்காவிட்டால் நாட்டில் மீண்டும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அமைப்புல தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் கொழும்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் சுற்றுவட்டத்திற்கு அருகில் விக்ரமராட்சி கண் மருத்துவ நிறுவனத்தில் அதாவது லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு அருகில் விக்ரம் ரத்ன கண் மருத்துவ நிறுவனத்துடன் இணைந்த சீஸ் விஷன் சென்டருக்கு திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கோவிட் 19 தொற்று நோயை கட்டுப்படுத்த மக்களின் பங்களிப்பின் அடிப்படையில் பயண கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும். மக்கள் எதிர்மறையான அணுகுமுறையை காட்டினால் பயண கட்டுப்பாடுகளை மீண்டும் சந்திக்க நேரிடும். கோவிட் 19 நோய் தொற்றினை கட்டுப்படுத்த மக்களின் அதிக பங்களிப்புடன் இந்த துரதிருஷ்டமான நிலைமையை நாட்டிலிருந்து துடைத்தறிய முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மக்கள் ஆதரவளிக்காவிட்டால் மீண்டும் பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்குல தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கொரோனா தொற்று காரணமாக மன்னாரில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது பதிவாக இருக்கின்றது. கொரோனா தொற்று காரணமாக மன்னாரில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய ஸ்ரீ வினோதன் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மன்னார் கீரி பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று வைத்தியர் டி வினோதன் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வீடுகளுக்கு சென்ற முதியவர்களுக்கு சிகிச்சை வடக்கு ஆளுநர் ஏற்பாடு என்றவாறாக மேல்முறை செய்தி காணப்படுகின்றது. வீடுகளுக்கு சென்று முதியவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் ஏற்பாடு விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கின்றார். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் முதியவர்கள் வீடுகளில் இருந்தவாறே தமக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்றும் ஆளுநர் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வீடுகளுக்கு சென்று முதியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் கொரோனா வைரஸ் தொற்று யாழ்ப்பாணத்தில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருந்த கருத்து மிக பிரதான இடம்பெற்றுள்ள செய்தியாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருக்கின்றார். நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாபவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக ஒரு சடதியான அதிகரிப்பை காட்டி வருகின்றது. அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் மேலும் 43 பேர் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் கொரோனா தொற்றாளர்களாக இன காணப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய மாவட்டங்களைப் போல யாழ்ப்பாண மாவட்டத்திலும் மீண்டும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. பொதுமக்கள் சமூக இடைவெளிகள் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி செயற்படுவதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக சடதியாக அதிகரித்து வருகின்றது என்று கணபதி பிள்ளை மகேசன் யாழ் மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை இங்கே பிரதான இடம்பிடித்துள்ள செய்தியாக காணப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புதிய பத்திரிகையின் இணைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அதன் அடிப்படையில் சார்ஸ் நிர்மலநாதன் எம்பிக்கு கொரோனா தொற்று என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.
நேற்று முன்தினம் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் அடிப்படையிலேயே அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றவாறாக அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்தும் 2020 சாதாரண செயல்முறை பரீட்சை முதலாம் தேதி ஆரம்பமாக இருப்பதாக கூறப்படுகிறது. 2020 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் நிறைவு பெறாத அழகியல் செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் முதலாம் தேதி டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2020 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் அழகியல் பாடங்களுக்கான செயல்முறை பரீட்சை டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் டிசம்பர் 11 தேதி வரை செயல்முறை பரீட்சைகள் நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலம் எதிர்வரும் 20 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. நேற்றைய தினத்துடன் விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு முடிவடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக நுழைவு அனுமதி கிடைக்காத பெருமளவிலான மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு விடுத்த கோரிக்கையின் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இதன்படி பரீட்சைக்கு தோற்ற விருப்பம் உள்ளவர்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.danesh.lk அல்லது www.onlineexamgovernment.lkac அல்லது உத்தியோகபூர்வ திறன்பேசி செயலியான DOE ஊடாக பார்வையிடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் அவர்கள் கோரப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அரசு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மேற்கொண்ட பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் உரிய அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்ப படிவத்தை ஒன்லைனில் தனிப்பட்ட முறையில் பூர்த்தி செய்த பின்னர் சமர்ப்பித்தமைக்கான நகலை தங்களிடம் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2020 சாதாரணத்தின செயல்முறை பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக மழையால் யாழ் மாவட்டத்தில் 30,228 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் மாவட்டத்தில் 30,228 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 9,105 குடும்பங்களைச் சேர்ந்த 30,228 பேர் இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் தொடக்கம் பெய்த மழை காரணமாக 243 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியது. மிக குறுகிய காலத்தில் மழைவீழ்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக பல இடங்களில் கடும் வெள்ளமானது ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த வெள்ளங்கள் காரணமாக 86 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமே இடம்பெயர்ந்தவர்கள் என்ற வகையில் 6 தற்காலிக இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவைத் தவிர்ந்த ஏனைய பிரதேச செயலக பிரிவுகளிலேயே இந்த தரவுகள் கிடைத்திருக்கின்றன. ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது. 92 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. காலநிலை சீரடைந்து வருவதன் காரணமாக நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் முதல் பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியும் என்ற கருதுகின்றேன் என்றும் வயல்நிலங்கள் பலவும் வெள்ளப்பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளன என்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் 30,228 பேர் இந்த மழைவீழ்ச்சி காரணமாக பாதகமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஓய்வூதியத்தை பறிக்கும் சுற்றறிக்கை இடைநிறுத்தம் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அக்ரஹாரா காப்புறுதி திட்டத்திற்கான ஓய்வூதிய தொகையிலிருந்து ஒரு தொகையை கழிப்பது தொடர்பான சுற்றறிக்கை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஓய்வூதியத்தை பறிக்கும் சுற்றறிக்கையானது இடைநிறுத்தம் என்றவாறாக அந்த தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளரால் இது தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 29 தேதி வெளியிடப்பட்ட குறித்த சுற்றறிக்கையின் விதிகளை நடைமுறைப்படுத்துவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினருடனும் மேலதிக கலந்துரையாடல்கள் நிலுவையில் உள்ளன என்றும் ஆட்சேபனைகளை பரிசீலித்து பொருத்தமான முடிவு எட்டப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 2016 ஜனவரி 1 தேதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர்களிடமிருந்தும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஓய்வூதியத்திலிருந்தும் 600 ரூபாவும் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களின் ஓய்வூதியத்திலிருந்து 400 ரூபாவும் வசூலிக்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஓய்வூதியக்காரர்களின் சம்பள
நிலத்தை பறிமுதல் செய்யும் முயற்சிக்கு எதிரான போராட்டம் பயனளிக்கின்றது. அது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று எதிர்கட்சித் தலைவர் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். அக்ரஹார காப்பீடு என்ற கோவையில் ஓய்வூதியக்காரர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை பறிமுதல் செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதை கடந்த சனிக்கிழமை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தினேன். அதன் பின்னர் 27 கீழ் டண்டின் ஒரு கேள்வியை எழுப்ப முற்பட்ட போது நண்பகல் நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு பத்திரத்துக்கு அனுப்பியிருந்தேன். இதனால் பதற்றமடைந்த அரசாங்கம் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை சில மணித்தியாலங்களின் பின்னர் மீள பெற்றுள்ளது என்று சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார் என்று வராக அந்த செய்தி காணப்படுகிறது. ஓய்வூதியத்தை பறிக்கும் சுற்றறிக்கை இடைநிறுத்தம் என்ற வாராக தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்பட்டிருக்கிறது. மேலும் அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினைக்கு பாதுகாட்டில் ஒரே தீர்வு என்ற வாராக ராஜபக்சே அறிவித்த முடியவும் இங்கே கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக காரிநகர் பிரதேச சபையை கைப்பற்றியது சிஎச்ஐ, காலிவாரியது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் அதாவது கூட்டமைப்பு, புதிய தவிசாளரானால் சுயேட்சை குழுவின் அப்புத்துறை என்றவராக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. கூட்டமைப்பு ஆட்சியமைக்க ஆதரவு தருவதாக கூறியிருந்த ஐக்கிய தேசிய கட்சி கடைசி நேரத்தில் காலிவாரியதால் காரிநகர் பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இழந்திருக்கின்றது. நேற்றைய தினம் காரிநகர் பிரதேச சபைக்கான தவிசாளர் தெரிவானது இடம்பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் காரிநகர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இதற்கு முன்னர் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கையில் இருந்த காரிநகர் பிரதேச சபை தற்பொழுது சுயேட்சை குழு மேலதிக வாக்குகளால் சபையின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன்படி சுயேட்சை குழுவை சேர்ந்த மயிலன் அப்புத்துறை என்பவர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சபையின் தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் நேற்று முற்பகல் இடம்பெற்றிருந்தது. தவிசாளராக இருந்த விஜயதர்மா கேதீஸ்வரதாஸ் காலமானதை அடுத்து தவிசாளர் பதவிக்கு ஒருவரை நியமிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் ஆர் விஜயராசாவின் பெயரும் சுயேட்சை குழு சார்பில் மயிலன் அப்புத்துறையின் பெயரும் முன்மொழியப்பட்டன. உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை தான் கோரினார்கள். அதன்படி பகிரங்க வாக்கெடுப்பிற்கு இது விடப்பட்டது. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியினர் கடைசி நேரத்தில் சபைக்கு வராமல் காலை வாரியிருந்தார்கள். இதனால் வாக்கெடுப்பின் போது மயிலன் அப்புத்துறைக்கு ஆதரவாக 5 வாக்குகளும் ஆ விஜயராசாவிற்கு ஆதரவாக 3 வாக்குகளும் பதிவாகின. முன்னணி உறுப்பினர் நடுநிலைமை வகித்தார். ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த இருவர் சபைக்கு வரவில்லை. இதனையடுத்து 3 மேலதிக வாக்குகளால் தவிசாளராக மயிலன் அப்புத்துறை தெரிவு செய்யப்பட்டார். குறித்த சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் 3 உறுப்பினர்களும் சுயேட்சை குழுவின் 3 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 2 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 1 உறுப்பினரும் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சியில் இருந்த யாழ் மாநகர சபை, நெடுந்தீவு, வல்வெட்டித்துறை, நல்லூர் ஆகிய பிரதேச சபைகளின் ஆட்சியை இழந்துள்ள நிலையில் தான் தற்பொழுது காரிநகரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கையிலிருந்து பறிபோயிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. காரிநகர் பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கட்சி காலை வாரியதன் காரணமாக கூட்டமைப்பு தனது அதிகாரத்தை இழந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது அதிகாரங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இழந்திருக்கின்றது. காரிநகர் பிரதேச சபையையும் தற்பொழுது இழந்திருக்கின்றது. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாகவும் காணப்படுகின்றன. பிரச்சனைகள் தொடர்பில் என்னிடம் முறையிட மக்கள் தயங்க வேண்டாம் என்று மக்களுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் கூறியிருக்கக்கூடிய விடயம் இடம்பிடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் 33,723 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 600 மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் தொடங்கல ஸ்கந்த குளியாப்பட்டி பகுதிகளில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி 4 உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதாவது நுவரெலிய பகுதியில் குளியாப்பட்டி பகுதிகளில் இந்த மண்சரிவானது இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக இயற்கை நடத்தத்தால் இதுவரை 22 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. தொடர்ந்தும் வெளிநாடு வாழ் இலங்கையருக்கு நிரந்தர பதிவிட விசா வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. சட்டவிரோத மணல் வியாபாரத்தை யாழில் இனியும் அனுமதிக்க முடியாது என்று சட்டத்தை கடுமையாக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இளநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கத்தை நோக்கி எமது பார்வையை செலுத்தரம். அதன் அடிப்படையில் சமஷ்டி தீர்வு என்றவாறாக கேள்விக்குறியிடப்பட்டவாறாக அந்த ஆசிரியர் தலைங்கமானது காணப்படுகின்றது. சமஷ்டிதான் தமிழ் மக்களின் அரசியல் இலக்கு. 1949 செல்வநாயகத்தால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி ஆங்கிலத்தில் சமஷ்டி கட்சி என்றே சிங்களவர்களால் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்டது. தமிழரசு கட்சியின் தலைவர்கள் இவருமே ஆரம்பத்தில் தனிநாட்டு கோரிக்கை தொடர்பில் சிந்திக்க துணிந்ததில்லை.
அதில் எவருக்கும் நம்பிக்கையும் இருந்திருக்கவில்லை. இந்த பின்புலத்தில் தான் தமிழ் அரசு கட்சியின் தூண்களில் ஒருவரான வி நவரத்னம் சுயாட்சி கொள்கையை முன்வைத்து செல்வநாயகத்துடன் முரண்பட்ட சம்பவமானது அந்த காலத்திலே பதிவாகியிருந்தது. பின்னர் 1969 நவரத்னம் தனியாக சென்று சுயாட்சி கழகம் என்னும் கட்சியை நிறுவினார். செல்வநாயகத்தை எதிர்த்து சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் நவரத்னத்தின் தனிநாட்டு கோரிக்கைக்கு வடக்கு மக்கள் செவிசாய்க்கவில்லை என்பதை இங்கே சுட்டிக்காட்டபடி விடயமாக காணப்படுகிறது. நவரத்னத்துடன் முரண்பட்ட செல்வநாயகமும் பின்னர் தனிநாட்டு கோரிக்கையை நோக்கி சிந்திப்பதற்கு முற்பட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பங்களாதேஷ் பிரிவினையை இந்தியா ஆதரித்த விடயமானது ஈழத்தமிழ் சூழலில் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தது. இந்திரா காந்தி காலத்தில் அந்த பங்களாதேஷ் பிரிவினை தமிழ் வடக்கிற்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தது. இந்த பின்புலத்தில் தான் செல்வநாயகத்தின் சிந்தனைக்குளம் தனிநாடு நுழைந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி உதயமானது 1976 வட்டுக்கோட்டை தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தனிநாடு கோரிக்கையை எவ்வாறு வெற்றி கொள்வது என்னும் திட்டம் செல்வநாயகத்திடம் சரியானதாக இருக்கவில்லை. அவரின் அரசியல் வாரிசான அமிர்தலிங்கத்திடமும் அது இருக்கவில்லை. உண்மையில் மிதவாதிகளிடமிருந்து வரும் தனிநாட்டு கோஷம் மட்டும்தான் இப்போது சமஷ்டி கோஷம் இருப்பது போல் தனிநாட்டு கோஷம் மட்டும்தான் இருக்கும் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இது பற்றி செல்வநாயகத்திடம் கேட்டபோது அவர் இப்படி பதிலளித்திருக்கின்றார். நாங்கள் இந்த நிலைப்பாட்டை முன்வைக்கும் போது அவர்களே, அதாவது சிங்களவர்களே, எங்களை வெளியில் வீசி விடுவார்கள். உண்மையில் நடந்ததோ வேறு. உண்மையில் சிங்கள ஆளும் வர்க்கம் ஈழத்தமிழர்களை வெளியில் வீசவில்லை. மாறாக உள்ளுக்குள் வைத்துக் கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து பலவீனப்படுத்தி இருக்கின்றது. இன்று ஈழத்தமிழில் தமிழர்கள் தங்களின் கோரிக்கைகள் எதனையுமே பலமாக முன்வைக்க முடியாத அளவிற்கு பலவீனம் அடைந்திருக்கின்றனர். இதுதான் சிங்கள ஆளும் வர்க்கத்தின் இலக்காகவும் இருக்கின்றது. தென்னிலங்கையின் சமஷ்டி கட்சியாக முகம் காட்டிய தமிழரசு கட்சியினரே பின்னர் தனிநாட்டை கூறியதால் சிங்களவர்களை பொறுத்தவரையில் சமஷ்டியும் தனிநாடும் வேறு வேறல்ல. ஒற்றையாட்சி நீக்கப்பட்ட சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் கட்டமைப்பொன்றின் கீழ் தான் தமிழ் மக்களின் பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதில் கட்சிகளுக்கிடையில் வேறுபாடுகளும் இல்லை. ஒரு நாடு, இரு தேசம், சமஷ்டி என்பதெல்லாம் ஒன்றுதான். ஆனால் இது எப்படி சாத்தியம்? மிதவாத அரசியல்வாதிகள் எப்படி தனிநாட்டு கோரிக்கைகளை உச்சரித்துவிட்டு அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்களோ இப்படித்தான் இப்போதும் ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். சமஷ்டியை அடைவது எப்படி என்று கேட்டால் எவரிடமும் அதற்கு பதில் இல்லை. இந்த பின்புலத்தில் சமஷ்டி பற்றி அமெரிக்காவில் ஆராய உள்ளதாக கூறுகின்றார்கள். அமெரிக்காவில் ஆராயப்படுவதை கொழும்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மிதவாதிகளால் என்ன செய்ய முடியும்? காந்திய வழியில் போராடுவர்களா? தங்களை தாங்களே எரித்துக் கொள்வார்களா? வியட்நாமில் பௌத்த துறவிகள் செய்தது போல் தங்களை தாங்களே எரித்துக் கொள்வார்களா என்றவாறாக கேள்வி எழுப்பப்படுகின்றது. செல்வநாயகம் தொடர்பில் அவரின் மருமகனும் இலங்கையின் புகழ்பெற்ற அரசியல் விஞ்ஞானியுமான கலாநிதி ஏஜே வில்சன் இப்படி கூறியிருக்கின்றார். கேக் கிடைக்கவில்லை என்பதற்காக பானை நிராகரிக்கும் தலைவர் அல்ல செல்வநாயகம் என்றவாறாக அவர் தெரிவித்திருக்க கருத்து இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது கிடைப்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், இலக்கு நோக்கியும் நகர வேண்டும். இந்த அடிப்படையில் நோக்கினால் இப்போது இருக்கும் 13வது திருத்த சட்டத்தை உச்ச அளவில் பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி போவது தவறானது அல்ல. அதுவும் செல்வநாயகம் வழிதான். ஏனெனில் கேக் கிடைக்கும் வரை பட்டினி கிடவங்கள் என்று கூறுவது சரியானதோர் அரசியல் உபாயமாக இருக்க முடியாது என்றவாறாக நடப்பத்திரிகையினுடைய ஆசிரியர் தெலுங்கம் காணப்பட்டிருக்கிறது. அதாவது சமஷ்டி தீர்வு என்ற அடிப்படையில் தலைப்படப்பட்டார் அந்த செய்தி காணப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நகர்வுகள் குறித்தும் தமிழ் தலைமைகளுடைய நகர்வுகள் குறித்தும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வு நிறைவு செய்யலாம். தொடர்ச்சியாக டேனியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளை.